நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணுன்னா இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், பெல், ஆல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மிஷாக்கு இப்போ தான் 4 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அவங்க இப்போ எப்படியெல்லாம் அவங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அவள் ரீச் பண்ண மைல்ஸ்டோன்ஸ், அப்புறம் அவங்கள பற்றின குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மிஷா பாப்பாவோட ஃபஸ்ட்டு க்ரோத் மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ ரோல் பண்ணுறாங்க நல்லாவே. இப்போ குப்பரை படுத்து நல்லா ஹெட் கண்ட்ரோல் இருக்குது அவங்களுக்கு, நல்லா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரூலிங் இருக்குது, பல்லு முளைக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜென்ரலாக 4 to 6 மந்த்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு பல்லு முளைக்கிற டைமு. அந்த டைமில் வந்து ரொம்ப ஃபஸியாக இருப்பாங்க, தூக்கம் இருக்காது அவ்வளோவா, டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் இப்போது. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த க்ரெக்கோ அப்படிங்கிற ஒரு ப்ராண்டில். இந்த இது வந்து ஒரு போர்ட்டபிள் பிளேயார்டாகவும் யூஸ் பண்ணலாம், அதில் அவங்க தூங்கவும் செய்யலாம், குட்டி பேஸ்நெட் மாதிரி. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வச்சுருந்த பேஸ்நெட் வந்து அவுட் க்ரோ ஆகிட்டா, கொஞ்சம் பெருசாகிட்டாவ, அதனால் அது பற்ற மாட்டேங்குது. இப்போ நல்லா ரோல் பண்ணுறதுனால அது சுத்தமாக பற்றலை. ஸோ அவங்களுக்கு ஒரு புது பெட் வாங்கியாச்சு. இதில் வந்து மித்ரா தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா இதை பார்த்த உடனே. இது வரைக்கும் மித்ராக்குன்னு தனியாக பெட் வாங்கினது கிடையாது. இந்த மாதிரி எங்கள் கூடயே தான் படுக்க போட்டிருந்தோம், கோஸ்லீப் தான் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வரைக்குமே கோஸ்லீப் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ செகண்ட் பேபியாவது கொஞ்சம் தனியாக படுக்கட்டும் அப்படின்னு அவளுக்காகவே தனியாக வாங்கிட்டோம். இந்த பிளே ஆட் பார்த்தீங்கன்னா $65 கிட்டே வந்தது அமேசானில். ஸோ மித்ரா வயசில் இருக்கிற குழந்தைங்க கூட இதில் படுக்கிற மாதிரி நல்லா ரொம்ப நாள் வரும், அதனால் உடனேலாம் அவுட் க்ரோ பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர்த் பை தான் இது. முன்னாடிலாம் அப்பப்போ சோஃபாவில் பெட்லலாம் போடுவோம், இப்போ வந்து நல்லா ரோல் ஆகுறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, மிஷாவோட பாஸ்போர்ட் வந்துருச்சுங்க ஃபைனலி ஆஃப்டர் 4 மந்த்ஸ். பிறந்து அடுத்த ஒரு 10 டேஸ் கழித்து நாங்கள் அப்ளை பண்ணோம் பாஸ்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கில் வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ப்ரீமியமில் தான் போட்டிருந்தோம், ப்ரீமியம்னா 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே வந்துடும் பாஸ்போர்ட்டு, பட் பார்த்திங்கன்னா 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு. மித்ரா வந்து நான் துணி மடிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் இப்போ துணி மடிக்கிறாங்க. அவங்க மடிக்கிறதே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எல்லாம் எப்போவுமே நான் க்ளோத்ஸ் ஃபோல்ட் பண்ணும்போது அவங்களும் வந்து உட்காந்துருவாங்க, நானும் மடிப்பேன் அப்படின்னு. நான் மடித்தது எல்லாம் கலைச்சி போட்டு மறுபடியும் குமிச்சு வச்சுருவாவ. பட் பரவாயில்ல, ஏதோ 1-2 வேலையாக பண்ணி வச்சாலும் ஏதோ வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்படின்னு விட்டுடுவேன். ஒரே சேட்டை இப்போலாம் வர வர மித்ரா. அது வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, 2வது குழந்தை வந்ததுன்னா 1வது குழந்தை கொஞ்சம் சாப்பிடாது, ரொம்ப அடம் பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் உண்மையிலே மிஷா வந்ததுக்கப்புறம் நிறையவே சேட்டை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே ஒரு குட்டி பல்லு வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இருக்கிற அந்த பெரிய பிரச்சனையே நியூ மாம்ஸ்க்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான். அப்படியே நம்மளுக்கு கிடைக்கிற டைம்லேயும் கொஞ்சம் நம்ம தூங்கணும்னு நினச்சா கூட உடனேலாம் தூங்க முடியாது, அப்படியே புரண்டு கடைசியாக ஒரு வழியாக தூங்கினாலும் அது நிம்மதியான தூக்கமாக இருக்காது. ஒரு 1/2 hour அப்படி தூங்கினாலும் மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன், எனக்கு வந்து படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ மிஷா பிறந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம், ரொம்ப ஸ்லீப் டெப்ரிவேட்டடாக இருக்கேன். என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
ஸோ இப்போ கூட மணி இப்போ நான் எப்படி இப்போ எந்த டைமில் பேசிகிட்டு இருக்கேன்னா நைட் இங்கே 1:30 இந்த மேடம் இன்னும் தூங்காமல் இருக்காங்க. மிஷா மேடம் பாருங்களேன், இப்போ தான் ஃபீட் பண்ணி முடித்தேன். ஃபீட் பண்ணி தூங்குவாங்க முன்னாடிலாம், இப்போ வந்து 4 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரே விளையாட்டு தான் நைட்டெல்லாம். என்னடா ஸோ நான் இப்போது சில ஃபியூ டிப்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன் தூக்கம் வர்றதுக்கு. இது வந்து நியூ மாம்ஸ்னு இல்லாமல் ஜென்ரலாக யார் யாருக்கெல்லாம் தூக்கம் நைட்டெல்லாம் படுத்தா தூங்க உடனே வரமாட்டேங்குது, நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, ஐ திங்க் இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் இதை இந்த டைமில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டிப்பு என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, ஃபோன் பார்க்குறது கட் பண்ணிட்டேன் பெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அண்ட் பெட்டில் இருக்கும்போதும் நம்ம வந்து மோஸ்ட்லி அது தான் பண்ணுவோம். பெட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துட்டு அப்புறம் தூங்குவோம். அந்த பழக்கத்தை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போல்லாம் நான் ஃபோனை பார்க்குறேனோ அப்போ வந்து இன்னும் டயர்டாயிடுவேன். ஏன்னா வந்து நம்ம ஃபோன் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பார்ப்போம், ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை நிறையா யூடியூப் வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்குறோம் இல்லையா, அது மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக அப்படியே மெமரி வந்து பிரெயின் ஒர்க் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் அவ்வளோ வராது, அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது ஒரு மெயினான ஒரு விஷயம். நான் இப்போது வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஃபோன் பார்க்குறது பெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி. அண்டு பார்க்குறதா இருந்தால் அப்படி நீங்கள் பெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோனை பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே ரொம்ப ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டுக்கு வாங்க. நான் அந்த இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. டயர்டாக இருக்க மாட்டீங்க, காலையில் எந்திரிக்கும் போதே டயர்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா நடுவில் நம்ம ஒரு முழிப்பு வந்தால் கூட ஃபோனை அப்பப்போ ஃபோனை பார்க்குறது நைட்டில், அந்த லைட்டே வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப கெடுதி. அந்த ப்ளூ லைட்டு அந்த ஃபோன் லைட் வந்து கண்ணு ரொம்ப கெடுத்துரும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த ஃபோன்ஸை வந்து தூங்குகிற டைம்லேயோ ஒரு தூங்க வர்றதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ அது நான் ஃபஸ்ட்டு டிப்பு, மெயினான டிப்புன்னு சொல்வேன். அடுத்து வந்து தூக்கம் வரலை அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, அதாவது பெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை. ஏன்னா தூங்கிறத விட பாத்ரூம் ட்ரிப் தான் நிறைய போக வேண்டியதாக இருக்கும். தூங்க வர்றதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சிருங்க. ட்ரிங்க் த்ரூ அவுட் த டே, நைட்டுன்னு இல்லை த்ரூ அவுட் த டே நிறைய தண்ணி குடிங்க. இது வந்து மெட்டபாலிசம் வந்து ஆக்டிவாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் வாக்கிங் போங்க. ஈவினிங் ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வாக்கு, ஈவினிங் ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வாங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வாக் பண்ணுங்கள். இப்போ வெளியே போக முடியாது இல்லையா, வீட்டுக்குள்ளேயே சும்மா வாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உட்காருங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, தூங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு அது இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு வந்து அப்படி இருக்கும். நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அது பண்ணணும், என்ன சமைக்கலாம், பசங்களுக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன வேலை இருக்குது வீட்டில், என்னென்ன நோட் பண்ணணும், ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும். அது நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம அப்படி ஓடிட்டே இருந்தாலும் தூக்கமே வராது. அதை நான் நம்ம கொஞ்சம் ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பெட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருங்க. அதை எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா மைண்டில் எதுவும் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், அப்போ நீங்கள் நிம்மதியாக தூக்கம் வரும். ஸோ அதுதான் இது விமனுக்கு மட்டும் இல்லை, மென்னுக்குமே இது பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா என்னென்ன டியூட்டிஸோ இல்லை என்னென்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே எழுதி லிஸ்ட்டு மாதிரி போட்டுடுங்க, போட்டுட்டு வந்து தூங்குங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். இதில் நீங்கள் சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து என்ன ஓடுதுன்னே தெரியாது, ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும் தலையில், ஆனால் அது எழுதுறதுக்கு வரவே வராது. அது எனக்கும் நடந்திருக்கு, எனக்கு அது புரியுது. எல்லாருக்குமே அது பண்ண முடியாது, பட் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க.
அப்புறம் அடுத்து வந்து இது எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இது நியூ மாம்ஸ்க்கு குழந்தை தூங்கும் போதே நீங்களும் தூங்கிருங்க அப்படிங்கிறது. இது வந்து உண்மையாக 100% இது ட்ரூங்க. எப்போ குழந்தை எப்போ தூங்குறாங்களோ அந்த டைமில் நீங்களும் தூங்கிருங்க. அதுக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்காதீங்க, எனக்கு இந்த வேலை இருக்குது, இல்லை நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், எனக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் அந்த டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாப்பா தூங்குற நேரத்தில் அது பண்ணிங்க அப்படின்னா, அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், தூக்கம் அப்போ தூங்கணும்னு தோணும். ஸோ நீங்கள் இந்த டைம்லேயே தூங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிடுவீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் டயர்டாக இருக்காது, நல்லா கொஞ்சமாவது ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன், எனக்கும் அதெல்லாம் தோணியிருக்கா, ஐயோ தூங்க மாட்டாளா அப்படின்னு தோணும். தூங்குற டைமில் நான் ஏதாவது எனக்கான வேலையை பண்ணுவேன், என்னோடய மீ டைம் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன். கொஞ்சம் அமைதியாக எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறதே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் தூங்கும்போது ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க. இது வந்து யோகாசனத்துலேயே இருக்குது. காலிலேருந்து உங்களோட டிப் ஆஃப் த டோலேருந்து தலை வரைக்கும் ஒரு ஒரு பார்ட்டாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இது யோகாசனத்துலேயே இருக்குது. அது எப்படின்னா, நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க, டோலேருந்து ஆரம்பிங்க. டோவை ஃபஸ்ட்டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், விகில் பண்ணுங்கள் கொஞ்சம் காலை, அந்த டோஸை வந்து அப்படி இப்படி ஆட்டிட்டு அதையே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபீட்டரை ரொட்டேட் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ண அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கால், உங்கள் நீஸ், உங்கள் தைஸ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, பை த டைம் நீங்கள் தலைக்கு வரும்போது, அதாவது லிப், நோஸு, ஐஸு, ஐப்ரோஸு, ஃபோர்ஹெட், ஹெட் அப்படின்னு நீங்கள் வரும்போது, பை த டைம் நீங்கள் ஹெட்டுக்கு வரும்போது உங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக வரும். நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இந்த முன்னாடிலாம் நான் யோகா பண்ணும்போது இது வந்து ஃபைனலாக யோகா அந்த ஆசனாஸ்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த படுத்திருப்போம் தெரியுமா, படுத்திருப்போம் லாஸ்ட்டில், அதுதான் ஃபினிஷிங். இது அந்த டைமில் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அது பண்ணதுக்கப்புறம் நல்ல தூக்கம் வரும், அந்த டைமில் நான் தூங்கிடுவேன் நான். ஸோ அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி நல்லாவே இப்போவுமே அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுற. நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க தூங்குறதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேறு ஏதாவது நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் போன க்ராசரி வீடியோவில் என்னென்ன க்ரீன்ஸ் வாங்கியிருக்கேன், என்னென்ன ஸ்பினச் வாங்கியிருக்கேன், இந்த ஊர் கீரை வகைகள் வாங்கியிருக்கேன்றதை காட்டியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான், இந்த கீரை வகை தான். இதுக்கு பேர் மஸ்டர்ட் க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கீரையை வச்சு நான் இன்றைக்கி நார்மலாக இந்த பருப்பு கீரை செய்வோம் இல்லையா, அதுவும் லெமன் ரைஸ் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், இது தான் இன்றைக்கி லன்ச். ஸோ பருப்பு வேக போட்டாச்சு, வெண்டைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் வச்சாச்சு. அப்புறம் இப்போது அந்த பருப்பு கீரை செய்ய போகிறேன். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம பாலக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் வச்சு செய்வோம் இல்லையா, நம்ம ஊருக்கீரையை வச்சு பருப்பு கீரை செய்வோம். பட் இந்த வாட்டி இந்த ஊருக்கீரை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ எப்படி இருக்குதுன்னு, நம்ம ஊர் ஸ்டைலில் செஞ்சால் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கடுகு, சீரகம், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணேன். ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதுக்கு கீ போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கீ இல்லைனா கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சால்ட் போட்டுட்டு இப்போ அந்த கீரை ஆட் பண்ணுறேன். சால்ட்டு கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கீரையில் ஆல்ரெடி அந்த சால்ட்டி டேஸ்ட் இருக்கும் இல்லையா. இந்த ஊர் கீரையில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்து சால்ட் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப சால்ட்டி ஆகிடும். அந்த கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பு, வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி அந்த பருப்பில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிட்டேன். இது தாங்க எங்களோட சாப்பாடு இன்றைக்கி லன்ச்சு, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா எப்படி இதுன்னு சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், பாய்.